இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் உலுக்கிய சீரியல் கில்லர் ஆட்டோ சங்கர் இவனுடைய வாழ்க்கையை பற்றி முழுமையாக இந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம் சீரியல் கில்லர் சைக்கியோ கில்லர் இப்படிப்பட்ட பெயர்களை கேட்டாலே நமக்குள் ஒருவித பயம் வந்துவிடும் இவர்கள் காரண காரியமே இல்லாமல் மக்களை கொத்து கொத்தாக வித்தியாசமான முறையில் கொலை செய்வார்கள் இப்படியாக இந்தியாவை பல சீரியல் கில்லர்கள் ஒழுக்கியுள்ளனர் இவர்களில் தமிழகத்தை ஒரு காலத்தில் ஒழுக்கியவர்தான் ஆட்டோ சங்கர் மிகவும் குறுகிய காலத்தில் வளர்ந்து பல கொலைகள் செய்து தூக்கு தண்டனை பெற்றவர் அவர் செய்த செயலுக்காக கருணை கூட நிராகரிக்கப்பட்டு அதன் பிறகு கொல்லப்பட்டார் அவருடைய கதையை கேட்டால் இன்று தமிழகமே அதிரும் அப்படிப்பட்ட சீரியல் கில்லர் ஆட்டோ சங்கரை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி சென்னை மந்தவழியைச் சேர்ந்த மோகன் சம்பத் கோவிந்தராஜ் ஆகிய மூன்று பேர் காணாமல் போனார்கள் அவர்களை பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலைமையில் அவர்களுடைய குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்தனர் போலீசாரும் இவர்கள் குறித்து விசாரணை நடத்தினர் காணாமல் போன சம்பத் தையல்காரராக பணியாற்றினார் மோகன் பொதுப்பணித்துறையில் பணியாற்றினார் இவர்களுடைய இரண்டு பேரின் பொதுவான நண்பர்தான் கோவிந்தராஜ் இவர்கள் காணாமல் போன போது இவர்களை பார்த்தவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போதுதான் தெரிந்தது ஒரு முக்கியமான உண்மை இவர்கள் மூன்று பேருக்கும் பெண்கள் மீது மோகம் இருந்துள்ளது காசுக்காக பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களிடம் சென்று வருவதை வாடிக்கையாக வைத்திருந்திருக்கிறார்கள் அப்படியாக இவர்கள் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்யும் ஆட்டோ சங்கர் எனப்படும் ஆட்டோ ஓட்டுநரின் வீட்டுக்கு சென்றது தெரியவந்தது ஆட்டோ சங்கர் என்று பல பேர் கேள்விப்பட்டிருப்போம் மிகப்பெரிய கொலைகாரன் கொடூரமான முறையில் பல கொலைகளை செய்தவன் என கேள்விப்பட்டிருப்போம் முதலில் அவனைப் பற்றி முழுமையாக பார்த்துவிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழகத்தில் கள்ளச்சாராய விற்பனை அதிகமாக இருந்தது மதுக்கடைகள் அவ்வளவாக வரவில்லை மக்கள் போதையை விரும்பி மறைவான இடங்களில் சாராயங்களை காய்ச்சி அதை விற்பனை செய்து வந்தனர் இது சட்டவிரோதம் என்றாலும் இது தமிழகத்தின் ஒவ்வொரு ஊர்களிலும் நடந்தது இந்த தொழிலை செய்து வந்த பல பேரில் ஒருத்தன் தான் இந்த ஆட்டோ சங்கர் இவன் முதலில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து பின்னர் ஆட்டோக்களில் கள்ளச்சாராயம் கடத்தி அதன் பிறகு சொந்தமாக சாராயம் காய்ச்சும் அளவுக்கு வளர்ந்துவிட்டார் இவரிடம் இருந்த காசுக்காக பல பேர் இவருக்கு அடிமையாகவே இருந்தனர் சென்னை திருவான்மியூர் பகுதியில் சாராயம் காய்ச்சிய இவரை அந்த பகுதியில் தெரியாத நபர்களே கிடையாது அந்த பகுதியில் என்ன நடந்தாலும் அது ஆட்டோ சங்கருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும் அந்த அளவுக்கு ஆட்டோ சங்கர் ரவுடித்தனமும் கள்ளச்சாராய வியாபாரமும் செய்து வந்துள்ளார் இவருடைய உண்மையான பெயர் கௌரி சங்கர் இவருடைய பூர்வீகம் கேரள மாநிலம் ஆனால் இவருடைய தந்தை சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்து சென்னையில் டீக்கடை வைத்து பிறகு சென்னை வாசியாகவே மாறிவிட்டார் ஆட்டோ சங்கர் வளர்ந்தது எல்லாம் சென்னை ஆட்டோ சங்கருடைய தந்தைக்கு ஜெயலட்சுமி என்கின்ற பெண்ணுடன் திருமணமாகி அவர்களுக்கு பிறந்தவர்தான் இந்த ஆட்டோ சங்கர் ஆட்டோ சங்கருடைய அம்மா ஜெயலட்சுமி சங்கர் பிறந்த சில ஆண்டுகளில் சங்கருடைய தந்தையுடன் வாழ பிடிக்காமல் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு சங்கரை அவருடைய தந்தையிடமே விட்டுவிட்டு சென்று விட்டார் தாய்ப்பாசம் என்னவென்றே தெரியாத வளர்ந்த சங்கருக்கு வறுமை கொடுமைப்படுத்தியது தான் நினைத்த எதையும் செய்ய முடியவில்லை அதற்கு அவரிடம் பணம் இல்லை பணம் வைத்திருப்பவர்களை பார்க்கும்போது எல்லாம் சங்கருக்கு பொறாமை ஏற்பட்டது இதனால் சின்ன வயசிலேயே சங்கருக்கு பணக்காரன் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் தொற்றிக்கொண்டது அதனால் பணக்காரனாக என்ன செய்ய வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்தார் அவர் பணக்காரனாவதற்காக எதையும் செய்ய தயாரானார் சங்கர் அந்த காலத்தில் பியூசி எனப்படும் ஒரு படிப்பு இருந்தது பியூசி படித்த பின்னர் அதன் பிறகு அவர் படிக்க விரும்பவில்லை பணக்காரன் ஆக வேண்டும் என்கின்ற ஆசையில் வேலைக்கு செல்ல விரும்பினார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை அப்பொழுது அவருக்கு சில ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்களாக இருந்தார்கள் அவர்கள் சங்கரை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக மாற்றினார்கள் அதன் பிறகு ஆட்டோ ஓட்டும் தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட சங்கர் அதன் மூலம் பெரியதாக ஒன்றும் சம்பாதிக்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தார் அதன் பிறகு தினமும் தன் செலவுக்காக பணம் சம்பாதிப்பதே அவருக்கு பெரிய விஷயமாக இருந்தது அதனால் ஆட்டோவை வைத்து சட்டவிரோதமான தொழில்கள் செய்ய நினைத்தார் யாரோ இவருக்கு இதன் மூலம் அதிக பணம் கிடைக்கும் என சொல்லியிருந்தார்கள் அதனால் ஆட்டோவில் கள்ள கடத்த அவர் முயற்சி செய்தார் அதன் மூலம் திருவான்மையூரிலிருந்து கோவளம் கடற்கரைக்கு கள்ளச்சாராயத்தை கடத்த துவங்கினார் ஆட்டோவில் கள்ளச்சாராயத்தை ஏற்றி கோவளம் கடற்கரையில் உள்ள கள்ளச்சாராயம் விற்பனை செய்யும் இடத்துக்கு அதனை கொண்டு செல்ல வேண்டும் அதுவே அவருடைய பணி இதற்காக அவருக்கு அதிகமாக பணம் கிடைத்தது தினமும் ஆட்டோ ஓட்டுவதை விட கள்ளச்சாராயம் கடத்துவதே முக்கிய தொழிலாக செய்யத் துவங்கினார் இதனால் அந்த காலங்களிலேயே ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க துவங்கினார் பணமும் அதிகம் வருகிறது சாராயமும் பக்கத்திலேயே இருக்கிறது கேட்கவா வேண்டும் குடிக்க ஆரம்பித்தார் ஆட்டோ சங்கர் அந்த குடி அவரை போலீசாரை தைரியமாக எதிர்கொள்ள அவருக்கு தைரியத்தை கொடுத்தது ஒரு கட்டத்தில் குடிக்கு அடிமையாகிவிட்டார் ஆட்டோ சங்கர் அதிகம் குடித்து குடித்து பழகிய ஆட்டோ சங்கருக்கு அடுத்தது பெண்கள் மீது மோகம் ஏற்பட்டது ஆட்டோ சங்கருக்கு வீட்டில் கேட்க ஆள் இல்லாததால் அடுத்தடுத்த தவறுகளை செய்யத் தொடங்கினார் காசுக்காக விபச்சாரம் செய்யும் பெண்களிடம் பழகத் தொடங்கினார் நாளடைவில் விபச்சார தொழில் குறித்து அதிகம் தெரிந்து கொண்டார் கள்ளாச்சாராயம் போல விபச்சாரத்திலும் நல்ல காசு சம்பாதிக்க முடியும் என அவருக்கு புரிந்தது ஏற்கனவே பணவெறியில் இருக்கக்கூடிய ஆட்டோ சங்கருக்கு விபச்சாரத்தில் காசு கிடைக்கிறது என்றால் சும்மா விடுவாரா அதையும் ஒரு கை பார்த்து விடலாம் என களத்தில் விட்டார் அவருடைய நேரத்திற்கு விபச்சார தொழில் அவரை மேலும் பணக்காரனாக்கியது சாராயத்துக்கு சாராயம் பெண்கள் ஆசை வந்தால் விபச்சார பெண்கள் என சுகபோக வாழ்க்கை வாழத் தொடங்கினார் சங்கர் இதற்கிடையில் அவருக்கு ஊரின் பெரிய புள்ளிகள் சிலருடைய பழக்கம் ஏற்பட்டது அவர்கள் தனிமையில் இருக்கும்போது பெண்கள் மீது ஆசைப்பட்டு பெண்களை அனுபவிக்க ஆட்டோ சங்கரை அணுக தொடங்கினார்கள் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய பெண்களை அவர்களுக்கு அனுப்பி அவர்களிடமிருந்து அதற்காக காசு வாங்கினார் ஒரு கட்டத்தில் ஆட்டோ சங்கருக்கு ஒரு யோசனை தோன்றியது ஆட்டோ சங்கர் பெரிய மனிதர்களுக்கு பெண்களை அனுப்பும் போது அவர்களிடம் சிறிய கேமரா ஒன்றை கொடுத்து அவர்கள் அந்த நபருடன் நெருக்கமாக இருக்கும்போது அதை வீடியோவாக பதிவு செய்து தன்னிடம் தருமாறு கேட்டிருக்கிறார் அதே போல அவர்களும் செய்திருக்கிறார்கள் பின்னர் அந்த வீடியோக்களை வைத்து பெரிய மனிதர்களை எல்லாம் மிரட்டத் தொடங்கினார் ஆட்டோ சங்கர் பெரிய புள்ளிகளிடம் இந்த வீடியோக்களை காண்பித்து அதை வைத்து பணம் கேட்டு மிரட்டினார் இதன் மூலம் மிகப்பெரிய பணக்காரனானார் ஆட்டோ சங்கர் அதன் பிறகு ஆட்டோ ஓட்டும் தொழிலை நிறுத்திவிட்டு முழுமையாக சட்டவிரோத செயலில் ஈடுபடத் தொடங்கினார் இதன் மூலம் அவருக்கு பெரும் பணம் கிடைத்தது மேலும் போலீஸில் பெரும் அதிகாரிகள் அரசாங்கத்தில் பெரும் அதிகாரிகளை நண்பர்களாக ஆக்கி கொண்டார் அவர் ஊரில் சில நல்ல விஷயங்களையும் செய்ய தொடங்கினார் ஏழை குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் கட்டுவது ஏழை மக்களுக்கு உதவுவது என சில விஷயங்களையும் செய்தார் ஆட்டோ சங்கர் இந்த நிலைமையில்தான் ஆட்டோ சங்கர் வீட்டுக்கு பெண்களை அனுபவிப்பதற்காக வந்த மூன்று பேர் காணாமல் போனார்கள் இவர்கள் ஆட்டோ சங்கர் வீட்டிற்கு வந்ததை போலீசார் உறுதி செய்ததும் நேரடியாக அவரிடம் சென்று இது குறித்து விசாரிக்க போலீசார் தயங்கினார்கள் ஆனால் போலீசாருக்கு அதை தவிர வேறு வழியில்லை இறுதியாக அவரிடம் விசாரித்தபோது அப்படியான யாரும் தன்னுடைய வீட்டுக்கு வரவில்லை என ஆட்டோ சங்கர் மறுத்துவிட்டார் போலீசாருக்கு ஆட்டோ சங்கர் மீது சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருந்தது இந்த வழக்கை விசாரிக்க ஆட்டோ சங்கரிடம் விசாரித்தால் ஒரு தகவலும் பெற முடியாது என போலீசார் முடிவு செய்தனர் அதன் பிறகு சங்கருடைய நெருங்கிய நண்பர்களான ஆட்டோமணி பாபு ஜெயவேல் உள்ளிட்டோரை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தனர் அப்பொழுது பல்லாவரத்தில் காவல்துறை ஆய்வாளராக இருந்த தங்கமணி என்பவர் இவர்களை முதலில் கண்காணித்து இவர்களிடம் விசாரணை நடத்தினார் விசாரணையில் மணியும் ஜெயவேலும் ஆட்டோ சங்கர் சொன்னதைப் போலவே தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பாபு அப்படி சொல்லவில்லை தங்கமணியிடம் பாபு சொன்ன விஷயம் பின் நாட்களில் தமிழகத்தையே ஒலுக்கியது பாபு போலீசாரிடம் தாங்கள்தான் ஆட்டோ சங்கருடன் இணைந்து மோகன் சம்பத் கோவிந்தராஜ் ஆகியோரை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார் போலீசார் ஆட்டோ சங்கர் மீது வைத்த சந்தேகம் நிஜமாகிவிட்டது அதன் பின்னர் போலீசார் பாபு சொன்னதன்படி திருவான்மையூர் பெரியார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தெனாலி கால்வாய் அருகே உள்ள குடிசை வீட்டுக்கு சென்றனர் அங்கு சென்று குடிசைக்குள் குழி தோண்ட தொடங்கினர் குழி தோண்ட தோண்ட வரிசையாக மூன்று பிணம் மிகவும் அழுகி போன நிலைமையில் போலீசாருக்கு கிடைத்தது பின்னர் வேறு இடத்தில் தோண்டியபோது அங்கே ஒரு பிணம் கிடைத்தது ஒரே நாளில் நாலு பிணம் அதுவும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் கிடைத்தது போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் நடந்த விசாரணையில் ஆட்டோ சங்கர் இந்த மூன்று பேரை மட்டுமல்லாது ஆட்டோ ரவி என்பவரையும் சுடலை என்பவரையும் ஆட்டோ சங்கர் கும்பல் கொலை செய்ததாகவும் அதில் அந்த நாலு பேரையும் புதைத்துவிட்டு சுடலை என்பவரை எரித்து சாம்பலை கடலில் கரைத்துவிட்டதும் அம்பலமானது இந்த வழக்கில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு ஆட்டோ சங்கர் உள்ளிட்ட ஏழு பேரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு போலீசார் கைது செய்தனர் ஏற்கனவே மூன்று பேரும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு நடந்த கொலைகளை செய்தவர்கள் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என மொத்தம் பதினோரு பேர் மீது போலீசார் குற்றம் சாட்டினர் அப்பொழுது ஊடகங்களில் இந்த வழக்கு குறித்து பெரியதாக செய்திகள் வெளியாகின மக்கள் எல்லாம் ஆட்டோ சங்கர் சம்பவம் குறித்து அதிகம் பேசத் தொடங்கினர் அந்த காலத்தில் எம்ஜிஆர் மறைந்து ஜானகி ஆட்சியும் கவிழ்ந்து தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அவர் கவர்னராக இருந்த அலெக்சாண்டர் இந்த வழக்கு குறித்து விசாரிக்க உத்தரவிட்டார் அதன்படி போலீசார் பாபுவை அப்ரூவராக மாறியதால் அவரிடம் விசாரித்தனர் பின்னர் சங்கருடைய மனைவி மற்றும் அவர் மூலம் பாலியல் தொழில் செய்து வந்த பெண்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது அதன்பின் போலீசார் சங்கருடைய வீட்டில் ரெய்டு நடத்தினார்கள் அதில் முக்கியமான ஒரு ஆவணம் சிக்கியது அவருடைய வீட்டில் ஒரு டைரி இருந்தது அந்த டைரியில் தமிழகத்தின் முக்கியமான அரசியல் புள்ளிகள் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலருக்கு ஆட்டோ சங்கர் லஞ்சம் கொடுத்திருந்த விஷயம் வெளியே வந்தது அது மட்டும் இல்லாமல் போலீசார் சங்கருடைய மெத்தையிலிருந்து கட்டுக்கட்டாக பணத்தை பறிமுதல் செய்தனர் அதாவது சங்கர் பணத்தையே மத்தியாக வைத்து அதன் மீது படுத்து தூங்கும் பழக்கத்தை கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் பணம் பறிமுதல் குறித்து வந்த செய்தி வெறும் வதந்தி எனவும் எப்படியான செய்தி எதுவும் நடக்கவில்லை எனவும் பேசப்பட்டது சங்கருக்கு பெண்கள் மீது மோகம் அதிகமாக இருந்த நிலைமையில் அவருக்கு அதிகமான மனைவிகள் இருந்தனர் போலீசாருடைய விசாரணையில் ஏற்கனவே அவர் செய்த ஐந்து கொலைகள் அம்பலமான நிலைமையில் அவர் ஆறாவதாக ஒரு பெண்ணை கொலை செய்திருப்பதும் தெரியவந்தது அது வேறு யாருமில்லை சங்கரின் நாலாவது மனைவி லலிதா சங்கர் தன் காதலிகள் மற்றும் மனைவிகளின் பெயர்களை தன்னுடைய உடம்பில் பச்சை குத்து கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருந்தார் அதன்படி அவருடைய உடலில் இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் பார்த்து அவர்களிடம் விசாரிக்க தொடங்கினார்கள் அதில் லலிதாவை மட்டும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் மாயமானது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதன் அடிப்படையில் சங்கரனுடைய தம்பி அளித்த வாக்குமூலத்தில் லலிதாவும் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் புதைக்கப்பட்டது தெரியவந்தது வந்தது இதன் பின்னர் ஆட்டோ சங்கரிடம் விசாரித்த போதுதான் அவர் தான் வேலூரை சேர்ந்த ஜெகதீஸ்வரியை தான் முதலில் திருமணம் செய்ததாகவும் பின்னர் பாலியல் தொழிலுக்காக தன்னிடம் வந்த சுமதி சுந்தரி ஆகிய பெண்களையும் திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பிறகு லலிதாவையும் திருமணம் செய்ததாகவும் கூறியிருக்கிறார் மேலும் சுமதி சுந்தரியை சங்கரிடம் கொண்டு வந்து சேர்த்தவர்தான் சுடலை என்பவர் சங்கர் இருவரையும் திருமணம் செய்து கொண்ட பிறகும் சுடலை அவ்வப்போது சுந்தரி மற்றும் சுமதிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரத்தில் ஆட்டோ சங்கர் சுடலையை கொலை செய்து எரித்து சாம்பலை கடலில் கரைத்துள்ளார் அதன் பின்னர் சுடலையை காணவில்லை என ஆட்டோ ஓட்டுநர் ரவி என்பவர் தேடி வந்துள்ளார் சுடலையை தேடினால் தான் கொலை செய்தது அம்பலமாகிவிடும் என்று பயந்து ஆட்டோ ரவியையும் கொன்று புதைத்துள்ளனர் ஆட்டோ சங்கர் கும்பல் ஆட்டோ சங்கருடைய கொலைகள் வெளி உலகத்துக்கு வர காரணமாக இருந்த மூணு கொலைகள் குறித்து அவரிடம் விசாரிக்கப்பட்டது அதில் அவர் பாலியல் தொழில் செய்து வரும் இவரிடம் அந்த மூணு பேரும் அடிக்கடி வந்து பெண்களுடன் உல்லாசமாக இருப்பார்கள் என்றும் ஆனால் முடித்துவிட்டு செல்லும் போது பணம் தொடர்பான விஷயங்கள் பெரும் பிரச்சனை வரும் என்றும் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்த நிலைமையில் இந்த முறை அவர்கள் பிரச்சனை செய்தால் கொன்றுவிடுவது என முடிவு செய்து அவர்களை கொலை செய்ததாக ஆட்டோ சங்கரே வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதன் பின்னர் லலிதாவை கொன்றதற்கான காரணம் குறித்து விசாரிக்கும் சுமதி சுந்தரி போல லலிதாவையும் சுடலை அழைத்து வந்துள்ளார் ஆனால் சங்கருடன் வாழ பிடிக்காமல் மீண்டும் சுடலையுடன் சென்றிருக்கிறார் லலிதா பின்னர் சங்கர் சுடலை வீட்டுக்கு சென்று சமாதானம் பேசி அழைத்து வந்துள்ளார் ஆனால் லலிதாவை தன்னிடம் கோபித்துக் கொண்டு சுடலையுடன் சென்றது சங்கருக்கு பிடிக்கவில்லை இந்த சம்பவத்தால் சுடலை மீது கோபமாக இருந்தார் சங்கர் அதனை பொறுக்க முடியாத சங்கர் லலிதாவை கொன்று புதைத்துள்ளார் இதையெல்லாம் அவர் வாக்குமூலமாக அளித்த பின்பு இந்த வழக்கு சென்னை சேதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது பின்னர் இந்த வழக்கு செங்கல்பட்டு கூடுதல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் மொத்தம் நூற்றி முப்பத்தி நாலு பேர் சாட்சியம் அளித்தனர் இந்த நிலைமையில்தான் இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆட்டோ சங்கர் இந்த வழக்கில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் வழக்கு மிக முக்கிய கட்டத்தை எட்டிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் சங்கர் ஆஜராகிவிட்டால் தீர்ப்பு தயாராகிவிடும் என்ற நிலை இருந்தது அந்த நிலைமையில்தான் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சங்கர் சிறையிலிருந்து தப்பிவிட்டதாக பகீர் செய்தி வெளியானது இதற்கிடையில் சிறையில் இருக்கும் காவலரான கணபதி என்பவரை சந்திக்க அவருடைய மனைவி தேவி என்பவர் அடிக்கடி சிறைக்கு வந்துள்ளார் சிறையில் இருக்கக்கூடிய தேவிக்கும் சங்கருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நாலு பேரை திருமணம் செய்த ஆட்டோ சங்கர் அடுத்ததாக தேவிக்கும் வலை வீசியுள்ளார் அந்த வலையில் சிக்கிய தேவி சங்கரை சந்திக்க அடிக்கடி சிறைக்கு சென்றுள்ளார் சிறையில் அவர்களுடைய பழக்கம் இருவரும் மோதிரம் மாற்றி சிறையிலேயே திருமணம் செய்யும் அளவுக்கு சென்றுள்ளது இந்த செய்தி சிறையில் இருக்கக்கூடிய கணபதிக்கு தெரியும் முன்னாடியே வெளியில் இருக்கக்கூடிய ஆட்டோ சங்கருடைய முதல் மனைவி ஜெகதீஸ்வரிக்கு தெரிந்துவிட்டது இதனால் சங்கரை தேவி சந்திக்க வரும்போது ஜெகதீஸ்வரி அவரை பார்த்து இரண்டு பேரும் சிறை வாசலிலேயே குடும்பிப்பிடி சண்டை போட்டுள்ளனர் போலீசார் இவர்களை விலக்கி விட்டுள்ளனர் இந்த நிலைமையில்தான் சங்கர் சிறையிலிருந்து தப்புவதற்காக தேவியை பயன்படுத்தியுள்ளார் தேவியின் உதவியுடன் சிறையிலிருந்து தன் சகாக்களுடன் தப்பியிருக்கிறார் சங்கர் சங்கர் சிறையிலிருந்து தப்பிய செய்தி பெரிய அளவில் பேசப்பட்டது போலீசார் காசை வாங்கிக் கொண்டு சங்கரை தப்ப வைத்து விட்டனர் என பல பேர் பேச தொடங்கினார்கள் போலீசாருக்கு சங்கர் தப்பியது மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியது இதனையடுத்து சங்கர் மற்றும் கூட்டாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது சங்கரை தேடும் பணியில் சங்கரனுடைய வழக்கறிஞர் ராஜாவும் சுண்டல்குமார் என்பவரும் சிக்கினார்கள் அவர்கள் அளித்த தகவலின்படி ஒடிசா மாநிலத்தில் ஒரு வீட்டில் சங்கர் தேவியுடன் குடும்பம் நடத்தி வருவது தெரியவந்தது பின்னர் சங்கரை பிடிக்க போலீசார் ஒடிசா விரைந்து அங்கிருந்த ரூர்கேலா என்கின்ற பகுதியில் அவர் தங்கியிருந்த வீட்டை சுற்றி விளைத்து அவரை பிடித்தார்கள் பின்னர் சங்கர் மற்றும் தேவி ஆகியோர் விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் இந்த முறை சங்கர் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் இந்த நிலைமையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மே முப்பத்தி ஓராம் தேதி சங்கர் தொடர்பான வழக்கில் கோர்ட்டில் தீர்ப்பு வெளியானது தீர்ப்பில் எட்டு பேர் மீது சந்தேகத்துக்கு இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் ஜெயவேலு ராஜராஜன் ரவி பழனி பரமசிவன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் சங்கர் எல்டன் சிவாஜி ஆகியோருக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டது இதை எதிர்த்து சென்னையில் மேல்முறையீடு செய்திருந்தனர் ஆனாலும் முறையீடு ரத்து செய்யப்பட்டு கொலை உறுதி செய்யப்பட்டது இதில் பழனி மற்றும் பரமசிவம் ஆகியோரின் ஆயுள் தண்டனை மட்டும் ரத்து செய்யப்பட்டது அதை எதிர்த்து சங்கர் தரப்பினர் முதன்மை கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் அதில் அவர்கள் வன்முறை மற்றும் ஆபாசங்கள் நிறைந்த சினிமாக்களால் தான் தான் ஒரு சீரியல் கில்லராக மாறியதாகவும் இதற்கு சினிமா எடுத்தவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு விசாரணையில் சினிமா குறித்து சங்கரின் வாதங்களை கோர்ட் ஏற்க மறுத்து சங்கர் மற்றும் எல்டனின் தூக்கை உறுதி செய்தனர் அதன் பின்னர் ஒரு வாரத்திற்கு பத்திரிகைகள் சங்கரினுடைய மரண வாக்குமூலம் என ஒரு தொடரை வெளியிட்டது அதில் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்பு கூட சங்கர் தான் விடுதலை செய்யப்படுவோம் என நம்பியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது குடியரசுத் தலைவருக்கு கருணை மன ஒன்றை எழுதி போட்டார் சங்கர் அதை அப்போதைய குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா நிராகரித்து விட்டார் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஆட்டோ சங்கரை தூக்கிலிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடைசி வரைக்கும் சங்கரை தூக்கிலிருந்து தப்ப வைக்க பல பேர் முயற்சி செய்தனர் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை சரியாக குறிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சங்கர் தூக்கிலிடப்பட்டார் மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி மதுரை சிறையில் எல்டன் தூக்கிலிடப்பட்டார் சங்கரை பெற்றெடுத்து பின்னர் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்ட சங்கரனுடைய தாயார் சிறைக்கு வந்து சங்கரினுடைய உடலை பார்த்து கதறி கதறி அழுதிருக்கிறார் சங்கரின் உடல் அவருடைய முதல் மனைவி ஜெகதீஸ்வரிடம் ஒப்பரைக்கப்பட்டது ஒரு மனிதனுக்கு தாயின் அன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை சங்கரினுடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறது தாய் அன்பு கிடைக்க வேண்டிய வயதில் பணத்தின் மீது சங்கருக்கு ஏற்பட்ட ஆசைதான் இன்று அவர் உயிரை பறிக்கும் அளவுக்கு கொண்டு சென்றுள்ளது சங்கரின் தாய் அவருடன் இருந்திருந்தால் ஒருவேளை சங்கரின் எதிர்காலம் வேறு மாதிரியாக அமைந்திருக்கும் சங்கரை போன்று பலர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் தமிழகத்தில் சங்கர் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டார் ஆனால் வெளியில் வராத பலர் இன்றும் இருக்கின்றனர் இது போன்ற சிறிய கிளர் உருவாக முக்கியமான காரணம் அவர்களுடைய சூழ்நிலையாகவே இருக்கிறது இது போன்ற சூழ்நிலையில் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை மீட்பது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கிற கம்மியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்